ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த நியூ இயரை எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் அதே போல் நாங்கள் வந்து இந்த விளாக் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கடைசி நாள் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு போனது தான் ஸோ வீட்லேருந்து நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனோம் இது வந்து திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் ஸோ ஃபஸ்ட்டு வீட்லேருந்து கலோர் ஆறரைக்கெலாம் கிளம்பிட்டோம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போனோன்னா குளத்தில் போயிட்டு நல்லா கால்லாம் அலம்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கால் அலம்பினோம் என் பாப்பாவுக்கு வந்து அந்த மீன்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே ஜாலி ஆகிட்டான் மீனை பிடிக்கணும் காலை வச்சு அந்த ஸ்பாரில் வச்சுருப்பாங்கள்ல காலை வச்சால் மீன் தான் வந்து கடிக்கும்ல அந்த மாதிரி இந்த மீனும் கடிக்குமான்னு சொல்லிட்டு கால் வச்சா அவள் கால் வச்சோன்னே எல்லா மீனும் ஓடிப்போச்சு ஆனால் அமைதியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் வந்து அவ்வளோ மீன் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலெலாம் அலம்பிட்டு தண்ணிலாம் தெளிச்சுட்டு நாங்கள் எல்லாமே வந்து கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டோம் கோயிலுக்குள்ளே வந்து நிறையா வீடியோஸ்லாம் எடுக்கவே கூடாது ஸோ அதனால் வந்து எதுவுமே எடுக்கலை ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் மட்டும் கம்பம் இருக்குள்ள கொடி கம்பம் அதை மட்டும் பா காமிச்சிருக்கேன் ஸோ அதை பார்த்து சுவாமிலாம் கும்பிட்டுட்டு உள்ளே போய் ரொம்ப மன நிறைவாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எங்களை நல்லபடியாக வச்சுட்டு ரொம்பவே நன்றி கடவுளேன்னு சொல்லிவிட்டு சுவாமி நல்லா கும்பிட்டுட்டு அடுத்த வருஷமும் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தாச்சு ஸோ ஜாலியாக வந்து அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அந்த தேங்காயை அங்கேயோ உடச்சி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஸ்கந்தாசன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே போய் எல்லாருக்குமே என்ன டைம் வந்து நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு எல்லாருக்குமே வந்து பசி வந்துருச்சு அதனால போயிட்டு எல்லோரும் சூப்பராக ஆளுக்கு ஒரு கீ ரோஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு பூரி பொங்கல் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் போயிட்டு நாங்களாம் இங்கேயே வெயிட் பண்ணோம் போயிட்டு காரை போயிட்டு அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அண்ணாவை நாங்கள் எல்லோருமே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ so, வெயிட் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது நல்லா சூப்பராகவே இருந்தது சாப்பாடு நார்மலாக வீட்டில் இருக்க மாதிரி நல்லா சூப்பராகவே இருந்தது நல்லா சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் என்னமோ தெரில ரொம்பவே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது சாமியை போய் கும்பிட்டு வந்தோன்னே அவரை பார்க்கும்போது எல்லா விதமான கவலைகளும் போயிடும் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரல சரி மால் போகலான்னு சொன்னாங்க வீட்டுக்கார் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க அதனால நாங்கள் எல்லோரும் ஓகே மெரினாமால் இவருக்கு நான் போனதே கிடையாது நிறைய டைம் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் போனதில்லை உள்ள சரி இன்றைக்கி தான் போகணும்னு இருக்கும் போலன்னு சொல்லிட்டு எல்லோருமே உள்ளே ஜாலியாக போயாச்சு என் பையனுக்கெலாம் ஓவர் குஷி அவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன் ம்த்த வெ வெளிலையே போக அதனால் இப்போ வெளில வந்தோன்னே அதுவும் மாலுக்கு போனோன்னே ரொம்பவே என் பொண்ணு பையன் எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ எங்கள் அத்தையும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வரோம் அவங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ணாக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஃபஸ்ட்டு நாங்களாம் எஸ்கலேட்டரில் போகிறோம் அவள் வந்து படியிலே ஏறி ஓடி போயிட்டான் அவ்வளோ ஜாலியாக இருந்தான் அதே போல் உள்ளே வந்து ஐசேஜ் ஐலேண்டு சொல்லி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டக்குன்னு பார்த்தா எல்லோரும் ஏதோ ரியல் எலிஃபெண்ட் இருக்க மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஸோ அதை எல்லாருமே அங்கே வந்தவங்க எல்லாருமே அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதே போல் மியூசிக் வந்து அந்த உல்ஃப் வந்து கத்துனது அதை கத்துறதை பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க என் பாப்பாக்கெல்லாம் வந்து அதை பார்த்தோன்னே ஜாலி ஜாலின்ட்டு ரொம்ப குஷி ஆகிட்டா ஸோ குட்டீஸ்லாம் வந்து அதை பார்த்த எல்லா குட்டீஸுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ மாலை சுற்றி இருக்கீங்கனாக்க கண்டிப்பாக போய் பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க நான் நமக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ வா அப்படி ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்க வச்சு எடுக்க வைக்கிறதுக்குள்ளே பெரிய படம் ஆகிடுச்சி எங்கள் அத்தை எல்லாரும் நிற்க வச்சு எடுக்க வச்சா எல்லோரும் அந்த அந்த எலிஃபெண்ட்லாம் வந்து ஆக்ஷனும் கொடுத்தது அப்பப்போ வால் ஆட்டும் தும்பிக்கை ஆட்டும் அப்புறம் வாயை திறக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்ததா இந்த அவுளாக இருந்தது அதெல்லாம் வந்து ரெக்கையை விரிக்கிற மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்க மாதிரி தான் இருந்தது ஸோ என் பையனுக்கு ரொம்ப குஷி அதை பார்த்தோன்னே அதுப்பா சவுண்டு போடுது வாய் திறக்குது வால் ஆட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ஒரே ஒரு ஃபோட்டோக்கு வாடான்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்ட்டான் அவன் ஃபுல்லுமே அங்கிட்டே தான் திரும்பியிருந்தான் எங்கள் அத்தை எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க தம்பி இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்புன்னு ஆனால் அவன் கேட்கவே இல்லை அவன் ஃபுல்லும் அது கற்றுது பாரு அங்கே பார் அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு அவனுக்கு ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது நமக்கு ஜாலியாக இருக்கோ இல்லையே குட்டீஸ்க்கு ஜாலியாக இருந்தாலே நமக்கு ஜாலி தானே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃபீவர் கோல்டு அது மாதிரி இருந்தது ஸோ ஒரு டென் டேஸாகவே ரொம்ப புரட்டி போட்டுச்சுனே சொல்லலாம் கடைசி டிசம்பரில் ஒரு கடைசி பத்து நாள் அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாமே ரிலீஃப் ஆகிட்டு ஒரு அவுட்டிங் வந்த மாதிரி கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ இந்த எலிஃபெண்ட் வந்து செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு பயங்கரமாகவும் இருந்தது அடிக்கடி வாய் திறக்கும் போது வால் ஆட்டும் போதுலாம் பார்த்திங்கன்னாக்கா எதோ நெஜம் யானையே வந்து இங்கே இருக்க மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ குட்டிஸ் மறக்காமல் சென்னையில் இருக்கீங்கன்னாக்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் அந்த உல்ஃபோட சவுண்டையும் காமிச்சிருப்பேன் ஆனால் வந்து பாப்பாலாம் நடுவில் வந்து ரொம்ப சவுண்ட் போட்டே இருந்தான் ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக எடுக்க முடில ஆனால் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான சவுண்டாக இருந்தது நைட்லாம் அதை கேட்டால் உண்மையிலே பயப்படுவாங்க அந்த உல்ஃப் வந்து கத்தும்ல அது மாதிரி இருந்தது நைட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் செம்ம பயமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அது பார்க்குறதுக்கு அதே போல் அதை நீங்கள் உல்ஃப் பக்கத்தில் போய் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கண் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது நமக்கே பயமாக இருந்தது குட்டீஸ் சொல்லவா வேணும் அதனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு புது ஒரு இதாக தான் இருந்தது பார்க்க நல்லா இருந்தது நீங்கள் பாருங்களேன் அது டக்கு டக்குன்னு ஆட்டிக்கிட்டு அது கத்தும் பாருங்கள் சுமையாக இருந்தது பார்க்க அந்த சவுண்டு தான் உங்களுக்கு நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் நேரில் போய் பாருங்கள் அப்புறம் மாலுக்குன்னு போனால் நமக்கு செலவு செய்கிறதுக்குன்னே நம்ம பின்னாடி இருக்க நம்ம குட்டீஸ் இருக்காங்கல்ல எந்த மாலுக்கு போனாலும் அந்த ட்ரெயினையும் பஸ்ஸையும் பார்த்தா அதில் ஒரு ரவுண்டு போயே ஆகணும் அதில் அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல அந்த ட்ரெயினை பார்த்துட்டாலே உடனே ஏறி போகணும் அப்படின்ட்டு வந்து ரொம்பவே வந்து குஷியாயிடுவாங்க எந்த மாலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு கொடுக்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு நம்ம சென்னையில் மெட்ரோ ட்ரெயினிலையும் சுற்றிட்டு வந்துடலாம் இதுக்கு கொடுக்குற காசை வச்சு நம்ம ஃபுல் சென்னையே சுற்றிட்டு வந்துடலாம் மெட்ரோவில் அளவுக்கு காஸ்ட்லி தான் ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு வந்து நூறுரூபா கொடுக்கணுமா அது மாதிரி கொடுத்து திரும்பி திரும்பி கேட்பாங்க ஒரு டைம் ரவுண்ட் அடித்தா மட்டும் திரும்பி இன்னொரு பஸ் மாதிரி பார்த்தாங்கன்னா அந்த பஸ்ஸை பார்த்தோன்னே போகணுமா ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ரெயினை பார்த்தோன்னே இப்போ ட்ரெயின் போகணும் ஒரே ஆசை சார் இருப்பாப்பா அது வரட்டும் வந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களையும் வந்து ஏற்றலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள ட்ரெயின் ஏற்றி எல்லாம் சுற்றி பார்க்க வச்சுட்டு அவங்களாம் ஒரு டயர்ட் ஆகினதுக்கப்புறம் லஞ்ச்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இது வந்து நாங்கள் பிளான் பண்ணாமல் போன ட்ரிப் இது நாங்கள் போனது சாமி கும்பிட போகலான்ட்டு தான் ஸோ வர்ற வெளில இதெல்லாம் நடக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ முருகா நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓகே குழந்தைங்களும் ஜாலியாக இருந்தாங்க நமக்கும் ஜாலியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனாலே ஒரு சந்தோஷம் தானே அது மாதிரி இருந்தது ஸோ கே முருகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ இவங்களை குட்டீஸை ஏற்றிட்டு அவங்க ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு கூட்டு விடுவாங்க அது வரைக்கும் அப்படியே பக்கத்தில் இருந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க அண்ணா என் வீட்டுக்கார அத்தை எல்லாருமே நான் மட்டும் நின்றுட்டு குட்டீஸை வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அவங்களுக்கு அதில் உள்ளே ஏறணுன்னு அப்படி ஒரு சந்தோஷம் என் பையனுக்கு வந்து விவரம் தெரிஞ்சு இப்போ தான் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி ட்ரெயினில்லாம் அதுக்கு முன்னால் குட்டி பையனாக இருக்கப்போ போனால் என் பாப்பா வந்து மடியில் உட்கார வச்சுக்குவா அந்த மாதிரிலாம் போனான் இப்போ வந்து விவரம் தெரிஞ்சு போனோன்னா ரொம்ப குஷி ஆகிட்டார் சார் ரொம்ப ஜாலியாக தனி ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க நமக்கே நமக்கேதை பார்த்தாக்கா சார் நம்மளும் குட்டீஸாகவே இருந்திருக்கலாமா அந்த மாதிரி தோணும் ஸோ உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணுறீங்களா குட்டீஸாக இருக்க மாதிரி இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏதோ வளர்கிறேன் இல்லை நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி இருந்திருக்கலாம்னு தோணும் அப்படின்னு இருப்பீங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா வளரிகிட்ருக்கேன் அவங்களும் சூப்பராக ட்ரெயினில் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டாங்க அப்புறம் அப்படியே ஃபுல்லும் மால்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து ஏதாவது ஆஃபர்லாம் இருக்கா நியூ இயர்க்காக எதாவது சேல் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் அண்ணாலாம் வந்து ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கடையில் பார்த்தோம் அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு மேலே மேக்ஸ் போகலான்னு சொல்லிட்டு மேக்ஸில் போய் குட்டீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு அண்ணாக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃபுல் மாலும் ரவுண்ட் அடிச்ச டயரில் எல்லாருக்கும் பசி வந்துருச்சு ஒரு மணி ஆச்சு எல்லாேருக்கும் பசி வந்தோடனே சரி ஓகே வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட் கோர்ட் போனால் ஒரே கூட்டம் ஒரு மணிக்கே செம கூட்டம் ஆயிடுச்சு நாங்கள் திரும்பி வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ சரி கூட்டம் உள்ள எதுலையுமே போய் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது அப்புறம் ஜூனியர் குப்பனாக இருந்ததா ஓகே எல்லோரும் இன்னைக்கு கடைசி நாள் வருஷத்தோட கடைசி நாளில் சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்லாம் இனிமேல் சாப்பிட வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டை சொல்லி எல்லாருமே உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் ஜூனியர் குப்பனால போயிட்டு வெயிட் பண்ணி சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஓகேவாக இருந்தது சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது நான் வந்து வேளச்சேரியில் இருந்தப்போ ஒரு நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த குப்பண்ணாவோட டேஸ்ட் வந்து இப்போ கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு வந்தாச்சு அப்புறம் என்னென்னு தெரில வீட்டில் இந்த சிட்டுக்குருவி அடிக்கடி வருது போல் அந்த துளசி செடியில் உள்ள அந்த விதையெல்லாம் சாப்பிடும்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லி காலைல வருது நான் என்னே தான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது சிட்டுக்குருவிலாம் சென்னையில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு அதை ஷூட் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு என்னடா செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் காலைல வந்து பாப்பாக்கு அழுப்புறத்தை செஞ்சு கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு ஸோ எங்களுக்கு மதியானத்துக்கு எதாவது செய்யணும் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சிட்டே உட்காந்துருந்தேன் சரி ஓகே இருக்கிற கேரட்டு உருளைக்கெழங்கு அப்புறம் கொஞ்சம் பட்டாணி இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நறுக்கிட்டு அப்படியே பாஸும் பார்த்துக்கிட்டே வந்து தேங்காய் வந்து நறுக்கிட்டு இருந்தேன் தேங்காய் நறுக்குனாலே எனக்கு எப்போதுமே தேங்காய் எடுத்து சாப்பிடுவேன் அந்த சில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அதுவும் இது ஊர் தேங்காய் வேற ஊர்லேருந்து எல்லோரும் வரப்போ கொண்டு வந்திருந்தாங்களா அதனால அது ரொம்பவே இனிப்பாக இருக்கும் ஸோ எப்போ தேங்காய் நறுக்குனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்குலேயும் போயிடும் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு டைம் டுவெல் தேர்ட்டி இருக்கும் அப்போ எடுத்து சமைக்க ஆரம்பித்தாச்சு ஏன்னா இது மட்டுந்தானே செய்யணும் அப்பப்போ இந்த இந்த சீசன்லாம் வந்து சுட சுட செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அதனால ஏற்கனவே வந்து சம்பா அரிசி ஊற வச்சிட்டேன் ஒரு கப் கரெக்டாக எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு காலைல செஞ்ச அழுப்புறத்தவே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு மீதி ரெண்டு இருந்தது சரி மதியானத்துக்கு கால் கொண்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது என் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாசே அம்மா டேஸ்ட்டாக இருந்தது நான் கூட நல்லாயிருக்காதோ அப்படின்லாம் யோசித்தேன் ஆனால் வந்து சூப்பராக இருந்தது தான் ஸோ குட்டீஸ்க்கு வந்து லன்ச்சுக்கெலாம் இது கொடுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் போல் ஸோ அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பாள் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அலுபராத்தா கொண்டு வராங்கன்னு எனக்கு என்னக்காவது செஞ்சு கொடுமான்ட்டு சரி பாப்பா செஞ்சு தரேன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஸோ எப்படியும் இன்றைக்கி செஞ்சு வெற்றிகரமாக அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த வெஜ் புல்லா வந்து எப்போதும் செய்கிற மாதிரி ரொம்ப ஸ்பைசஸ்லாம் போடாமல் ஏன்னா தம்பிக்கு மதியானம் கொடுக்கணும் அதனால ரொம்ப ஸ்பைசஸ் போடாமல் அந்த பச்சை மிளகாவோட ஸ்பைசஸ் மட்டும் தான் மற்றபடி எந்த பொடியும் சேர்க்காமல் லைட்டாக வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை பொண்ணு நிறமாக வதக்கிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனால் என்னமோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது போல் நான் முன்னெல்லாம் அரைச்சி பார்ப்பேன் பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பார்ப்பேன் ஆனால் என் வீட்டுக்கார் சொல்வார் நீ இது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க செய்யவே கூடாது சாப்பிடவே கூடாதுன்ட்டு ஆனால் எல்லாேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் வந்து இதை இது நூண்டு அரைச்சி வைச்சேனால இவர் வந்து திட்டுவார் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடவே கூடாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி போட்டுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து ஒவ்வொரு நேரமும் செய்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் தெரியுமா ஆனால் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அது மாதிரி சேர்த்து கூட செஞ்சு வச்சுக்கலாம் போல் இதை அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணிக்காக செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க அத்தை ஸோ அதை எடுத்து இன்றைக்கி இது போட்டேன் அது ஒரு ஈஸியான வேலையாக தான் இருக்குது ஆனால் சில பேர்லாம் வந்து அதை க்யூப் ஆக்கி அதை வந்து ஒரு மாதத்துக்கெலாம் வச்சுக்கிறாங்க அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறது நான் வந்து இத்தணுன்னு வச்சதுக்கே வீட்டுக்கு கற்றுட்டு வர்றேன் இதெல்லாம் வந்து ஹெல்தி கிடையாது அப்படி அப்படின்ட்டு ஓகே வச்சுக்கிறோம் வச்சுக்கிறாங்க ரொம்ப இருக்கேன்னு நினைக்கிறேன் அதோட அப்படியே தேங்காய் பாலையும் அந்த வெங்காயம்லாம் வதங்குற டைத்தில் தேங்காய் பாலையும் புழிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இந்த புலாவுக்குலாம் எப்போதுமே நீங்கள் பால் ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி தேங்காய் பால் போட்டிங்கன்னா தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து டேஸ்ட்டு வந்து கூட்டி கொடுக்கும் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இங்கே தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதில் பட்டாணி கேரட் பீன்ஸ் வீட்டில் இல்லை அதனால உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு புதினா போய் மாடியில் பறிச்சிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் போட்டு அழகாக சூப்பராக கொத்தமல்லியெலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக வந்தது ஸோ நீங்களும் அந்த மாதிரி சாப்பாடு என்ன செய்யலாம்னு சோம்பேறித்தனமாக இருக்கிறப்ப என்ன மாதிரி சாப்பாடெலாம் செய்வீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் அப்போ யூஸ் ஆகும் வீட்லேயே இருக்கும்போது ஏதாவது மதியானத்துக்கு எல்லாமே சுட வேணும்பாங்களா ஸோ என்ன செய்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய குழப்பமாகுது இப்போல்லாம் அதனால் என்னன்னு சொல்லுங்கள் ஸோ நானும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும் ஈஸியாக முடிகிற மாதிரியான வேலைகள் என்ன இருக்குங்கிறதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் இப்படி தானா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நல்லா சூப்பராக எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு கொத்தமல்லி போட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா இப்போ வந்து அரிசி ஒரு கப் சேர்த்தேன்னா சொன்னாலும் தண்ணி வந்து ரெண்டு கப் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோன்னே அரிசியெல்லாம் போட்டு ஒரு விசில் வச்சுட்டு அப்புறம் சிம்லையே லைட்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருப்பேன் அவ்வளோதான் ஸோ நம்ம சூப்பராக வந்து அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருப்பேன்னா அதனால நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துடும் எங்கள் வீட்டில் இப்போலாம் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் செய்யணும்பாங்க அதனாலயே வந்து பாஸ்மதி ரைஸில் இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாத்துக்குமே இந்த சீரக சம்பா அரிசி போட்டுக்கிறது இது போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது ரொம்பவே நல்லா இருக்குது அதே போல் இந்த புத்தர் வந்து நானே வரைஞ்சேன் ஸோ அதை வரைஞ்சிட்டு அதையும் வந்து ஒட்டி வச்சுட்டேன் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ அரிசிலாம் போட்டாச்சு போட்டு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி விசில் வச்சிட்டோம்னாக்கா சமையல் ரெடி ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே தம்பியும் வந்து வந்துடுவான் ஸ்கூல்லேருந்து அவனுக்கு வந்து ஹாஃப் டே தானா ஸோ அவனும் வந்துடுவான் வந்தோடனே எல்லாேருக்கும் ஊட்டிகிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாருக்குமே இதே போல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக மன நிறைவோட இந்த வருஷம் வந்து அமை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க இதோட இந்த விளாக் வந்து முடியுது அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படியே வந்து தயிர் பச்சடிக்கு வெங்காயம் நறுக்கிட்டேன் விசில் வரதுக்குள்ளே இங்கே தயிர் பச்சடிக்கு வெங்காயம் நறுக்கியாச்சு நறுக்கிட்டு அதை லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் தயிர் போட்டோம்னாக்கா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக உப்பு போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதோட இப்போ அந்த புலாவ் வெஜ் புலாவ் அப்புறம் அந்த அலு பராத்தா இந்த தயிர் பச்சடி சூப்பரான ஒரு லன்ச் ரொம்ப திருப்தியாக சூப்பராக சாப்பிட்டாச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அலு பராத்தா இது வந்து அலுப்புறத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அதனால நான் வந்து மெட்ராஸ் சமையல் இருக்குல்ல அதில் ஸ்டெஃபி அவங்க இதை தான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் வந்து ட்ரை பண்ணேன் காலையில் ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள் இப்போ புல்லாவும் நல்லா செமையாக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சூடாக சாப்பிட்டோம்னாக்கா எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன தான் நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் இதுலோண்டு சாப்பிட்டோனாலும் அதோட டேஸ்ட்டே வேறு தான் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து புலாவ் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது அழகாக வந்து அதை வந்து கிண்ணத்தில் வச்சு சூப்பராக வச்சாச்சு வச்சு தயிர் பச்சடி வச்சு அழுப்புறத்தோடு செம்மையாக சாப்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் விலாக் வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்